ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ 360. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு சாதம் செய்யலாங்க. உங்களுக்கு வேற கோல்டாக இருக்கா, அதனால மிளகு சாதம் செஞ்சு தரேன். எப்படி இருக்கு, எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லிக்காங்க. சொல்லுங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். சரி. அதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், இது கொஞ்சோண்டு சீரகம், இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு. இதுவும் இது ஏன்னா மலாட்டையும் முந்திரி பருப்பும் போட்டுக்கணும். சரி. கருவேப்பில, பெருங்காயத்தூள், இந்த இன்கிரீடியன்ஸ் தான் தேவையானது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வறுத்துப்போம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மிளகு போட்டு வறுத்துப்போம். கோவிலெல்லாம் தருவாங்க இல்லைங்க, பெருமாள் கோவிலெல்லாம் தருவாங்க இல்லையா, அந்த இது மிளகு சாதம், அந்த இதுதான் இது. இது மிளகோரைன்னு சொல்லுவாங்க, புளியோதரை மாதிரி மிளகோரை. சீரகமும் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ் தான் பண்ணோம் இது. இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது பொடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க. இதை பாருங்க, இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டுக்கோங்க, நல்லா 2-3 ஸ்பூனு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நெய் மட்டும் விட்டுக்கிட்டு செஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இதை தாளிச்சிக்கிறதுக்கு போடலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாங்க. கடுகு இருக்கா அதில்? கடுகு இருக்கு. கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க, காஞ்ச மிளகாய் 3. எல்லாத்தையும் போட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. விருப்பத்துக்கு அப்புறமா தான் இந்த பொடியை அப்படியே போட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கணும். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் ஆயிருக்கு, கரிஞ்சிரும். சாதம் வடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். வாசனை என்ன செம்மையா இருக்குது. ஆமாங்க, அப்படியே கோயிலில் அந்த இது பிரசாதம் கொடுக்கும்போது ஸ்மெல் வருமே, அதே ஸ்மெல் அப்படியே வருது. இதை சுவாசித்தாலே சளி போயிடும் பொழுது, அந்த அளவுக்கு இருக்குதுல்ல செம்ம ஸ்மெல். மிளகு அந்த இதெல்லாம் எல்லாம் ஈஸி, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஆமாம், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், நல்லா மிளகு சாதம் நல்லா உண்மையாக கலந்து கலந்து அருமையாக இருக்கும். இவ்வளோ சாதம் போடலாம், ஒரு டம்ளர் சாதம் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் பார்த்து கரெக்டாக சாதத்தையும் இதையும் பார்த்து பண்ணிக்கணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். வாங்க இது பாருங்கள், இந்த இதுக்கு அருமையாக இருக்கும். இருக்கும் பல பல பழம் சூப்பராக இருக்குல்ல. சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கோயிலில் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதை வீட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், பசங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.